அஜித் சாரோ விஜய் சாரோ ஸ்டூடியோ நைனுக்கு ஒரு படம் கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு ரெடியாக இருக்கோம் சேலரி கொடுக்க. இப்போதைக்கு பிக்கஸ்ட் ஸ்டார் ஆன் டேபிள் ப்ராஃபிட் இஸ் போத் ஆஃப் தெம். 250 CR பிசினஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு 120 கோடி வாங்கத்தானே செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது அவங்க 120 வாங்கினா என்ன, 80 வாங்கினா என்ன, 150 வாங்கினா என்ன, உனக்கு பிஸ்னஸ் இருந்தால் பண்ண போகிறேன் இல்லை அடிபடுது லாஸ் ஆகுதுன்னா ஏன் போகிறாங்க, ஏன் கழிச்சிட்டு வாங்குவாங்க, லாஸும் தெரிஞ்சுட்டு யாராச்சும் போவாங்களா? அவங்க ஒன்றும் சொல்லலையே, நீ வந்து படம் பண்ணு ஏன்ட்ட வான்னு யாருமே சொல்லலையே. நம்மளாக விருப்பப்பட்டு ஆன் டேபிள் ப்ராஃபிட்டே வந்து 30-40 CR வந்து விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் இருக்கு. இப்போ வலிமை வந்து எல்லாருமே சொன்னது ஓரளவு படம் தான் வலிமை, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி மூவி, நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸோடு இருந்தால் ஒரு நல்ல படம் ஓகே. ஆனால் கலெக்ஷன் என்னாச்சு, 65 CR மேலே. ஸோ பீஸ்டோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 60 CR 65 CR தாண்டிடும். ஸோ ஓவரால் இப்போ பாருங்கள் தேட்டருக்குள்ளே இப்படி இருக்குன்னா அப்போ ஓவரால் பிஸ்னஸ் எவ்வளோ, 250 ஆச்சுல. ஸோ இதில் நம்ம சேலரியை நம்ம என்ன பண்ண முடியும்? அது கேஜிஎஃப் வந்து வேறு மாதிரி. வேசு வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டே வந்து அவன் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு நான் என்ட்ட தான் ரைட்ஸ் வாங்கினேன் கன்னடாவில் பண்ணும்போது, அப்போ இருந்தே எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு டீம் பிரசாந்த் எஸ் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே ஒரு டீம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் பிரிச்சுட்டு ஆன் ஃப்ளோரில் என்ன போடுறாங்கன்னா டெக்னீஷியன் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்த்துட்டு அவங்களோட காஸ்ட்டை இறக்கிட்டாங்க. உனக்கு ஷேர் கொடுத்துட்றோம் ஹீரோவாக, டைரக்டர் உனக்கு ஷேர் கொடுத்துட்றோம் டைரக்டராக, மிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட்டு ப்ரொடக்ஷன். அப்போ ஓவரால் படம் இன்னைக்கு 1500 CR போகுது, 1000 CR அவங்களுக்கு இதாகுதுன்னா ஷேர்ல ஆமாம் 300 CR 30% 25% 250 CR. இப்போ நீ இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுனால கேட்குறேன். இப்போ ஒரு ஒரு படத்துக்கு நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோ அல்லது வந்து ஒரு ப்ரொடியூஸே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு, அது வந்து ஒரு டெக்னீஷியன் வைஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் உங்களுக்கு இதாகுமா, இல்லை வந்து ஓகே இல்லை இவங்க ஃபேன் பேஸ் இருக்குது இவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட், இல்லை ஓகே கதை அப்படி இருக்குது அப்படின்னு, இதில் எப்படி பர்சன்டேஜ் பிரிப்பீங்க? ஹீரோ பேஸ்டாக தானே. இப்போ ஹீரோ பேஸ்டினாலும் சொன்னாலே அவங்களுக்கு ஃபேன் பேஸஸ் வந்துடும்ல. இப்போ அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் பயங்கர ஸ்ட்ராங்கு, விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸ்டர் ஃபேன் பேஸ், ரஜினி சார்லாம் வந்து மாஸ்டர், அவருக்கு வந்து வேர்ல்ட் குளோபல் மார்க்கெட் இருக்குது. ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கறது வந்து ஓகே 250 CR நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 300 ரெக்கவர் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் வந்து கண்டென்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகி போயிடுச்சு, ஒரு ரெண்டு நாளான வந்து கண்டென்ட் வீக்கானாலே பெரிய ஸ்டாருக்கே சரி என்ன தான் இருந்தாலும் கலெக்ஷன் ஆகுது எல்லாமே ஓகே, பட் கண்டென்ட் படம் ஹிட்னா என்ன? ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதே ஸ்டாருக்கு டபுள் தி சேலரி. அப்போது இதே பீஸ்ட் வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு அடிச்சிருந்தா இன்னைக்கு வந்து ஷேரே 200லேருந்து 250 CR ஆயிரும். இதுதான் அதோட கணக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கண்டென்ட் பேஸ்டில் இப்போ நான் சின்ன படம் பண்ணுறோம், 3 கோடி ரூபாவில் ஒரு படம் வந்து கண்டென்ட்டாக வந்து ஒரு படம் எடுத்துட்டோம், அந்த படம் ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரீமேக் ரைட்ஸே எங்களுக்கு 5 கோடி ரூபா கிட்ட சம்பாரிச்சு கொடுத்துரும். ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு 50, 10, 60 அந்த மாதிரி சம்பாரிச்சு கொடுத்துரும். சேட்டலைட் டிஜிட்டல் பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துரும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு 4 கோடி ரூபாவில் உள்ள ஒரு படம் 15 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுக்கும்.